ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்க்குறோம், பேரிச்சம்பழமும் சேர்த்து செய்ய போகிறோம். இதில் சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்க போகிறது கிடையாது. வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்புக்கு முந்திரி பருப்பு, அதே சேம் குவான்டிட்டியில் பாதாம் பருப்பு, ரெண்டுமே ஒவ்வொரு கப்பு எடுத்திருக்கேன். அக்ரோட் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது 1/4 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப்புக்கு பிஸ்தா பருப்பு, 1/4 கப்பு சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதைகள், அதோட விதைகளை எடுத்திருக்கோம். 1 கப்பில் பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீடு, கருப்பு திராட்சை, அஞ்சீர்னு சொல்லக்கூடிய பழம், ஃபிக்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்டாக 1 கப்பு வச்சுருக்கேன் நான். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன கப்பில் 1 கப்புக்கு வந்துட்டு திராட்சை, உலர்ந்த திராட்சை, 1 கப்பு பேரிச்சம்பழம், அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோல் வந்துட்டு கோட்டிங் கொடுக்கறதுக்காக 1-2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்காத ஒரு ஸ்வீட் ரெசிபி. மழைக்காலங்கள்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற டைமில் ஸ்வீட் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். என்னோடய பையன்லாம் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அம்மா என்னது அது ஸ்வீட்டா அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லட்டு ரோலாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் சுகர்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இதை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இதையெல்லாம் நீங்கள் உட்காந்து பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை, அதில் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே முழு பருப்பாகவே போட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குயிக்காக வேலை முடிஞ்சிடும். 1-2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வறுத்தோம்னா பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுரும். இப்போ வந்துட்டு இதை ஆற வச்சிருவோம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. நெக்ஸ்ட்டு உலர்ந்த திராட்சையும் மிக்ஸ் பண்ண பம்ப்கின் சீடு, அஞ்சீர், கருப்பு திராட்சை, ஃபிக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணதாக இருக்குது இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை அதே போல் ஃபிக்கு, அஞ்சீர் பழமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு பேஸ்ட்டு ஃபார்மில் வரும், ஏன்னா ஈரப்பதமாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வரும், அதுக்காக நட்ஸை தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபிக்கு இதையெல்லாம் செப்பரேட்டாக வந்துட்டு திராட்சை பழம் இதையெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதையும் செப்பரேட்டாகவே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். எல்லாமே 1-2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா போதும், குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ நெய்யெல்லாம் சேர்க்காமல் ட்ரையான பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 2 ஸ்பூன் எள்ளு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா கசகசா எள்ளு எல்லாமே வந்துட்டு ஒட்டிக்கும், அதனால் நெய் போடாமல் ட்ரையான பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கசகசா எள்ளு ரெண்டையும் ஒட்டுக்காவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். 1 கப்பு அளவுக்கு பேரிச்சம்பழம் விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ண பேரிச்சம்பழம். இதை போட்டு 1 நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா போதும். சூடு பட்டாவே என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா பேரிச்சம்பழம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளையெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பல்ஸ் மோடில் 1 சுற்று 2 சுற்று விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு உடஞ்சா போதும், ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்கக்கூடாது. சாப்பராக இருந்தால் சாப்பரில் யூஸ் பண்ணி கூட பருப்பை நீங்கள் 3 நாளாக உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் பருப்பை உடச்சி எடுக்கணும். இப்போ பருப்பை பிளேட்டில் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை பழ வகைகளை இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்துட்டு நீங்கள் லட்டு மாதிரியும் உருண்டை பிடிக்கலாம். நான் இன்றைக்கி ரோல் மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் லட்டாக வேணும் அப்படின்னா லட்டு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள் திராட்சை பழத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல பைண்டிங் கொடுக்கும், நட்ஸ் எல்லாம் வந்துட்டு உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த திராட்சை பழமும் பேரிச்சம்பழமும் ரொம்ப உதவியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தையும் மிக்சியில் இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நட்ஸு கூடயே சேர்த்துக்கலாம்.
மூணே ஸ்டெப்பில் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் ரெடி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப் வந்துட்டு இதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். லட்டா வேணும்னா லட்டா பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் ரோல் பண்ண போகிறேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் பண்ணுறோம். இப்போ டேட் சிரப்பு, பேரிச்சம்பழ சிரப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு பேரிச்சம்பழ சிரப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பேரிச்சம்பழமே கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பருப்பு வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும். பேரிச்சம்பழத்து கூட ஒட்டி உதிராமல் நம்மளுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நட்ஸு பேரிச்சம்பழம் நல்லா பைண்டிங் ஆகி வந்துருச்சு, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளோட நட்ஸு பேரிச்சம்பழம் மிக்ஸை இது மேலே வச்சு இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். கையாலேயே பண்ணும்போது நல்லா கரெக்டான ஷேப் வராது இல்லைங்களா, அதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வச்சு நம்ம ரோல் பண்ணும்போது ஷேப் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஒரு சிலிண்டர் ஷேப்பு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டும் போது நம்மளுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான் ஷேப் கொடுத்து எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிலிண்டர் ஷேப் வந்துருச்சுன்ட்டு. கசகசா எள்ளு ரெண்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோலுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்தியான, சுகர் இல்லாத, சாஃப்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பாய் பாய்.